எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காங்கிரட் பைப்பு, அதாவது ஒயரிங் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் பைப் போடுறது காங்கிரட்டில், அதை எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் ரெண்டு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். அதில் ரெண்டு பக்கமும் பாயிண்ட், டியூப் லைட், வோல்ட்டு பாயிண்ட்டு. இது மெயின் லைன் சுவிட்ச் பாக்ஸ் பாயிண்ட்டு. இதிலேருந்து ஒரு மெயின் லைன் டிபிக்கு போகுது. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டியூப் லைட்டு, ரைட் சைடு வோல்ட்ரு பாயிண்ட்டு. இது வந்து டூவே லைன் இழுக்கிறதுக்கு தனியாக ஒரு முக்கால் பைப் ஒன்று போட்டுக்கிட்டோம். ஏசிக்கு தனியாக டைரெக்டாக ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கிட்டோம். இது வந்து பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமுக்கான லைனு. இது பாத்ரூமுக்குள்ளே ஒரு ஸ்பாட் லைட்டு, ஹீட்டர் லைன் இறக்கிறதுக்கு ஒரு முக்கால் பைப் போட்டுக்கிட்டோம். அது பக்கத்து பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூமு, அதில் ஒரு ஸ்பாட் லைட்டு, அதுக்கான பாத்ரூம் சுவிட்சுக்கு நேராக ஒரு பாயிண்ட்டு. அந்த லைனை கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஃபேன் பாக்ஸில் ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து ஏசி பாயிண்ட்டுங்க. ஏசி பாயிண்ட்டுக்கு தனியாக ஒரு முக்கால் பாயிண்ட் போட்டு விட்டேன். அது பக்கத்தில் ஸ்டாண்டிங் நிற்கிறது, அது கேபிள், டிவி கேபிள் லைன். அது நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த ரூமில் ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸு, டூவே பாக்ஸுக்கான லைனும் விட்டாச்சு. இதுதான் மெயின் லைனு. சுவிட்ச் பாக்ஸ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன சுவிட்ச் பாக்ஸு. மெயின் லைன் நேராக டிபிக்கு போயிடுச்சு முன்னாடி. இது பார்த்திங்கன்னா அந்த ஹாலு. ஹாலில் மூணு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம், நாலு ஸ்பாட் லைட்டு. செவத்துலேருந்து ஒரு 2 அடி 1.5 அடி சுமாரில் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் லைன் தனியாக போட்டிருக்கோம், முக்கால் பைப்பு. அதை கொண்டு வந்து நேராக டிவி பாயிண்ட்டுக்கு நேராகவும் ஹோம் தேட்டர் லைனு, கேமரா லைனு, டிவி கேபிள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டாச்சு. கேபிள் ஸ்டாண்டிங் இருக்குது. கேமரா லைன் தனியாக பாருங்கள், இங்கே வளைச்சி கேமரா லைன் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து இன்னொரு லூப்பிங் இருக்கிறது கேமரா லைன் இந்த பக்கத்துக்காக. இது தனியாக முக்கால் பைப் போட்டிருக்கேன். இதில் மூணு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பாத உள்ள ஹாலில் உள்ள என்ட்ரன்ஸான சுவிட்ச் பாக்ஸ். ஒரு சுவிட்ச் பாக்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரிஞ்சு போய் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு மெயின் லைன் தனியாக டிபிக்கு போட்டிருக்கேன். இது வளைச்சி பார்த்திங்கன்னா இது இன்னொரு சுவிட்ச் பாக்ஸு, ஆனால் ஒரிஞ்சு போய் போட்டிருக்கேன். இதில் ரெண்டு பக்கம் செவத்துக்கு போடுற பாயிண்ட் ரெண்டு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு. டைனிங் ஹாலில் ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸு, அதுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பாயிண்ட் வளைக்கி விட்டாச்சு. சுவிட்ச் பாக்ஸுக்கும் தனியாக ஒரு மெயின் லைன் கொண்டு போயாச்சு. இது வந்து கிச்சனு. கிச்சனுக்கு ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸு, சுவிட்ச் பாக்ஸில் எனக்கு ஒரிஞ்சு பைப் போட்டிருக்கேன். மீதி செவத்தில் வர்றதுக்கு வந்து தனியாக பைப் போட்டாச்சு பாயிண்ட்டுக்கெலாம். மெயின் லைனும் அதே பிறகு ஒரு ஒரிஞ்சு லைன் கொண்டு போயிட்டேன். இது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ. போர்ட்டிகோவில் ஒரு ஃபேன் பாக்ஸு, ரெண்டு ஸ்பாட் லைட் போட்டிருக்கேன். ரெண்டு சைடு பாயிண்ட் லைனு, 7 அடி மட்டத்தில் ஸ்பாட் லைட்டை ஜாயின் பண்ணுற பாயிண்ட் லைன்லாம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு 5-6 பைப் ஒரிஞ்சு பைப் போட்டிருப்பேன். இதுதான் டிபி பாக்ஸு, கண்ட்ரோல் பாக்ஸ் வைக்கிறது. ஹாலு, கிச்சனு, அப்புறம் ரெண்டு பெட்ரூமுக்கான மெயின் லைன், மொத்தம் 4 பைப்பு போட்டிருக்கேன். ஒரிஞ்சு லைன் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸுக்கு, அதாவது பஸ் ஸ்பேர் பாக்ஸ் அங்கே வைக்கிறேன், அந்த மூலையை வைக்கிறேன். அதுக்கு லைன் லைன் டிபியிலேருந்து மெயின் லைன் இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து மீட்டர் பாக்ஸ் வைக்கிற இடத்துக்கு தனியாக ஒரிஞ்சி கொண்டு போயிட்டேன். ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா இடைஞ்ச படிக்கட்டு குறுக்கு வந்ததுனால அதுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு. இங்கே தான் மீட்ரு வருது. அதனால் இந்த இடத்துல ரெண்டு ஒரிஞ்சு விட்ருக்கேன். இங்கேருந்து ஒரு கேமரா லைன் தனியாக துருவா அங்கே போகுது. இது முன்னாடி வந்து 7 அடி மட்டத்துக்கான, 10 அடி மட்டத்துக்கான ஸ்பாட் லைட் 4.